வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். கட்டாரிலிருந்து எரிவாயு இறக்குமதி செய்யும் பிரான்ஸ். டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் இயற்கை எரிவாயு விநியோகத்தை கட்டாரிலிருந்து இறக்குமதி செய்யும் ஒப்பந்தம் ஒன்றில் எதிர்வரும் அக்டோபர் 27 கைச்சாத்திடவுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி 2026 முதல் கட்டாரிலிருந்து பிரான்சுக்கு 3.5 மில்லியன் டன் எரிவாயுவினை 27 ஆண்டுகளுக்கு கட்டார் விநியோகம் செய்யும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த இறக்குமதியால் இயற்கை எரிவாயுவின் விலை எதிர்காலத்தில் குறையும் என்றே கூறப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து சூரிச்சில் பேரணி. சுமார் 100,000 மக்கள் அணிதிரண்டு இந்த பேரணியினை முன்னெடுத்துள்ளனர். இந்த பேரணிக்கு யூத மத அமைப்புகளும் ஏனைய நிறுவனங்களும் ஆதரவை வழங்கியுள்ளன. இஸ்ரேல் மற்றும் சுவிட்சர்லாந்து தேசிய கொடிகளை அசைத்த வண்ணமும் ஹமாஸ் தீவிரவாத போராளிகளை கண்டிக்கும் வகையிலான கோஷங்களை எழுப்பியும் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியை வாழ்த்திய கிம் ஜாங் உன். ஏகாதிபத்தியவாதிகளின் ரஷ்ய எதிர்ப்பு திட்டத்தில் புட்டின் வெற்றி பெற வேண்டும் என்று வடகொரிய தலைவர் கிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிம் ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொண்ட ஒரு மாதத்துக்கு பிறகு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த கடித பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் வடகொரிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. ஸ்டேல் போரினால் அதிர்ச்சியில் உக்ரைன் நேட்டோ தலைமையகத்தில் தஞ்சமடைந்த ஜெலன்ஸ்கி. பிரசல்ஸ் நகரிலுள்ள நேட்டோ அமைப்பின் பிரதான காரியாலயத்துக்கு உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையில் இடம்பெறும் மோதலினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமது நாட்டுக்கு உதவி செய்யும் நட்புறவு நாடுகள் மத்திய கிழக்கு நோக்கி தமது கவனத்தை செலுத்தக்கூடும் என்றும் உக்ரைனிய ஜனாதிபதி அச்சம் வெளியிட்டுள்ளார். தமது நாட்டுக்கு உதவி செய்யும் நாடுகள் ஸ்டேல் பாலஸ்தீன மோதலில் கவனம் செலுத்தும் போது உக்ரைனுக்கான முன்னோக்கிய நகர்வுகள் சற்று பின்னடைவு காணலாம் என்றும் உக்ரைனிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனிய ஆளில்லா விமான தாக்குதல், குழந்தை உட்பட 3 பலி. ரஷ்யாவின் பெல்கொரோட் பகுதியில் உள்ள வீடுகளின் மீது உக்ரைனிய ஆளில்லா விமான தாக்குதலில் குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் 2 காயமடைந்ததாகவும் உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்துக்காக களமிறங்க தயாராகிறது ரஷ்ய படை. பாலஸ்தீனத்துக்கு உதவ செச்சினியாவின் தலைவர் ரம்ஜான் கதிரோவ் படைகளை அனுப்ப முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிரோவ் என்பது ரஷ்யாவின் செச்சினியாவில் உள்ள ஒரு துணை இராணுவ படையாகும். ரஷ்யாவின் வேக்ன படை ஒரு கட்டத்தில் அரசுக்கு எதிராக திரும்பிய போது அதை எதிர்த்து சண்டையிட்டது இந்த துணை இராணுவ படைதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தாலிய பிரதமரை அவதூறாக பேசிய எழுத்தாளர் ராபர்டோ சாவியானோ. இத்தாலிய பிரதமரை அவதூறாக பேசியதற்காக எழுத்தாளர் ராபர்டோ சாவியானோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் சிறையில் அடைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி ஜோர்ஜியோ மெலோனியை பாஸ்டட் என்று அழைத்ததற்காக இத்தாலிய எழுத்தாளர் ராபர்டோ சாவியானோவுக்கு எதிரான குற்றவியல் அவதூறு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸில் வாரகிறுதி நாட்களில் அதிகளவு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள். சுவிட்சர்லாந்தில் வாரகிறுதி நாட்களில் அதிகளவு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வார நாட்களை விடவும் வாரகிறுதி நாட்களில் அதிகளவாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாவதாகவும் ஜெனீவா மற்றும் லூசான் பல்கலைக்கழக மருத்துவமனைகளின் ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலை விட்டு வெளியேறும் பிரிட்டிஷ் தூதர்களின் குடும்பங்கள். பிரித்தானிய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதாக வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. தூதரகம் திறந்திருக்கும் மற்றும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு தூதரக சேவைகளை தொடர்ந்து வழங்கும் என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கும் எதிராக பிரித்தானிய அரசாங்கம் அறிவுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.